இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எவ்வளவோ கிரைம்ஸ் நடக்குது. அப்படி நடக்கிற எல்லா கிரைம்ஸ்க்குமே யாரு காரணம், அதை அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற சில கொலை வழக்குகளை தான் நாம க்ளோஸ் டோ மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சில வழக்குகள் இன்னைய வரைக்கும் கூட தீர்க்கப்படாம மர்மமாவே தான் இருக்கு. அப்படி அமெரிக்கால 85 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு க்ளோஸ் டோர் மர்டர் மிஸ்டரியை பத்தி தான் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நம்ம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஒரு தர் வராரு அவர் அங்க வந்து அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அவருக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்ற வாரு அவர் அங்க வந்து அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அவருக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு அந்த ஹோட்டலோட உயரமான இடத்துல இருக்கிற மாதிரியா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹோட்டல் 12 மாடி பில்டிங் அப்படிங்கறதுனால அந்த ஹோட்டலோட 10th ஃபுளோர்லயே இவருக்கு ஒரு ரூமும் ரிசர்வ் பண்ணி கொடுக்கறாங்க. அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவர
சேஞ்சஸ்மே இருக்கல. அதுக்கு பதிலா அவரோட கோட்டுக்குள்ள ஒரு சீப்பும் பிரஷும் மட்டும் தான் இருந்திருக்கு. அவரு அந்த ரூம்குள்ள போனதுக்கு பிறகு திரும்ப வெளியில வந்ததுக்கான எந்த தடையுமே இருக்கல. அடுத்த நாள் காலையில ரூம் சர்வீஸ் பண்ற ஒரு லேடி அவரோட ரூமை கிளீன் பண்றதுக்காக ஓவனோட ரூம் டோரை தட்டுறாங்க. அவங்க தட்டுனதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. திரும்ப ஒருக்காவும் தட்டுறாங்க, அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. மூணாவது தரக்கா ரொம்பவே பலமா தட்டினப்போ உள்ள இருந்து யாரு அப்படிங்கிற குரல் மட்டும் கேட்டுச்சு. அதற்கு அந்த லேடி, நாங்க ரூம் சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து கதவை திறக்கிறாரு. ஓவனோட ரூம் குள்ள போன அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரூம் குள்ள போறதுக்கே அவங்களுக்கு பயமா இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அந்த ரூமோட கர்ட்டன் எல்லாமே மூடப்பட்டிருந்திருக்கு. அதோட அங்க இருந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சு அந்த லைட்டையே பார்த்த மாதிரி ஓவன் இருந்திருக்காரு. இதனால அந்த லேடி ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனா எதுவுமே பேசாம அந்த ரூமை செக் பண்ணப்போ அங்க ஓவன் எந்த விதமான ஒரு பொருளையுமே யூஸ் பண்ணிருக்கல, ஒரே ஒரு டவலை மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாரு. இதனால அந்த டவலை ரீப்ளேஸ் பண்றதுக்காக அந்த ரூமோட கதவை மூடிட்டு இந்த லேடி வெளியே வந்திருக்காங்க. திரும்ப ஒரு புது டவலோட ஓவனோட ரூமுக்கு அந்த லேடி போனப்போ அந்த டோர் ஓபன் ஆகி இருந்திருக்கு. பட் இப்போ உள்ள போன லேடி கூட ஓவன் ரொம்பவே சாதாரணமா, நீங்க எவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்றீங்க, இந்த ஹோட்டல் எப்படி, அந்த மாதிரியா விசாரிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அவர் விசாரிச்சாலுமே கூட தன்னை பத்தி எதுவுமே அந்த லேடி கூட அவர் ஷேர் பண்ணல அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில திரும்பவும் ஓவனோட ரூமை சர்வீஸ் பண்றதுக்காக இந்த லேடி போய் அவரோட ரூம் டோரை தட்டுறாங்க. பட் இப்போ தட்டின உடனே அந்த ரூம் டோரை அவர் ஓபன் பண்ணிட்டாரு. அப்போ அந்த ரூம் குள்ள போன அந்த லேடி பார்த்தது என்ன அப்படின்னா, முதல் நாள் என்ன பார்த்தாங்களோ அதுல எதுவுமே மாறாம அப்படியே தான் அந்த ரூம் குள்ள நடந்திருக்கு. அதாவது ஓவன் டிரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம அந்த ஒரு பல்பை பார்த்த மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்குமே கூட அவர் எந்த விதமான ஒரு பொருளையுமே யூஸ் பண்ணல, ஒரே ஒரு டவலை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. இதனால ரொம்பவே பதற்றம் அடைஞ்சு போன அந்த லேடி எதுவுமே பேசாம அந்த டவலை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. அப்படி வெளியில வரப்போ அங்க இருந்த மேச மேல ஒரு நோட் இருக்கத பாக்குறாங்க. அந்த நோட்ல ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதாவது நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வருவேன் அப்படிங்கறதுதான் அதற்கான அர்த்தம். இந்த லேடி அந்த ரூமை விட்டு வெளியே வரப்போ ஓவன் அவங்க கிட்ட அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ திரும்ப இந்த லேடி வெளியில வந்து ஒரு புது டவலோட அந்த ரூம் குள்ள போறப்போ அந்த ரூமோட டோர் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இப்போ அந்த ரூம் குள்ள யாரோ ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ண மாதிரியான சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்டிருக்கு. ஆனாலுமே கூட அந்த டோரை இவங்க தட்டிருக்காங்க. அதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து யாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. அதற்கு இவங்க, டவலை ரிப்ளேஸ் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து, எங்களுக்கு டவல் வேணாம், எங்ககிட்ட இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால அந்த லேடி பயத்தோடயே திரும்ப வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அந்த சத்தம் ரொம்பவே அதிகமா அந்த ஹோட்டல் ஃபுல்லாமே கூட கேட்டிருக்கு. இதனால ஓவரோட பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு லேடி அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வெளியே வந்தப்போ அந்த சத்தம் ஷடனா நின்றுச்சு. இதனால அதை பெருசா பொருட்படுத்தாம அந்த லேடியும் திரும்ப அவங்களோட ரூம் குள்ளேயே போயிடுறாங்க. ஓவன் மூணு நாளைக்கு தான் அந்த ரூமை புக் பண்ணாரு அப்படிங்கிற காரணத்தினால அடுத்த நாள் காலையில அவர் செக் அவுட் பண்ணணும். சோ இதை அலர்ட் பண்றதுக்காக அடுத்த நாள் காலையில ஒரு 10:30 மணி அளவுல ரிசப்ஷன்ல இருந்து ஓவனோட ரூமுக்கு கால் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க கால் பண்றப்போ அந்த கோலை யாரோ ஆன்சர் பண்ணிட்டு அந்த ரிசீவரை கீழே வச்சுட்டு எதுவுமே பேசாம இருந்திருக்காங்க. சோ இதனால ரிசப்ஷன்ல இருந்து அந்த ரிசீவரை ஒழுங்கா வைக்கும்படி சொல்றதுக்காக ஒரு ரூம் பாய ஓவனோட ரூமுக்கு அனுப்புறாங்க. அந்த ரூம் பாய் ஓவனோட ரூம் டோரை தட்டினப்போ உள்ளுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதுக்கு பிறகு பலமுறை அந்த கதவை தட்டியுமே உள்ளுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராத காரணத்தால அவர்கிட்ட இருந்த ஒரு கீயை யூஸ் பண்ணி ஓவனோட ரூம் குள்ள போறாரு. அங்க அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, ஓவன் உடம்புல எந்த டிரெஸ்ஸுமே இல்லாம நிர்வாணமா அங்கிருந்த பெட்ல படுத்திருக்கிறத பார்த்து ரொம்பவே குழப்பமடைகிறாரு. இருந்தாலுமே கூட அவர் குடிபோதனாலதான் அப்படி படுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த போனோட ரிசீவரை மட்டும் எடுத்து ஒழுங்கா வச்சுட்டு அந்த ரூமை விட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திரும்பவும் ஓவனை செக் அவுட் அலர்ட் பண்றதுக்காக அவனோட ரூமுக்கு ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்றாங்க. பட் இப்பவுமே கூட அந்த ரிசீவரை யாரோ எடுத்து கீழே வச்சிருந்ததுனால திரும்பவும் அந்த ரூம் போய ஓவனோட ரூமுக்கு அனுப்புறாங்க.
இப்போ அந்த ரூம்குள்ள போன அந்த ரூம் போய் பயத்துல அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடியாரான். அதற்கான காரணம் அவன் அங்க கண்டது ஓவனோட துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல்களை தான். அதுலயும் ஓவனோட தலை வெட்டப்பட்டு அவரோட கை மேல வைக்கப்பட்டிருந்துச்சு. இதை உடனே அந்த ஹோட்டல்ல இருந்தவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ரொம்ப சீக்கிரமா அங்க வந்து போலீஸும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இவங்களுக்கு இந்த கொடூரமான கொலையை யாரு பண்ணா அப்படிங்கறதுக்கான எந்த விதமான தடையுமே கிடைக்கல. அந்த டைம்ல சிசிடிவி கேமராஸ் கூட இல்ல அப்படிங்கிற காரணத்தினால பிளைண்டா தான் இந்த கேஸ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மாதிரியா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பாக்குறதுக்கு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவராவே அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க இவர் பேசினது அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ இதனால போலீஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட போட்டோவை எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே ரிலீஸ் பண்ணாங்க. சோ இதை பாத்துட்டு அந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டல்ல இருந்த ஒருத்தர் வந்து இவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முதல் தான் தன்னோட ஹோட்டல்லையும் தங்கியிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஓவன் அப்படின்னு அவர் ரெஜிஸ்டர் பண்ண பேரும் பொய்யானது அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு இருந்த ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டலோட 10வது மாடி வரைக்கும் யாரு வந்து இவரை எந்த விதமான தடையுமே இல்லாம கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம ரூம் சர்வீஸ் பண்ண போன அந்த லேடி கிட்ட இவர் யாரோ ஒருத்தர் வர்றதா சொல்லியிருப்பாரு, அப்படி இவர் சொன்னது யாரு அப்படிங்கறதும், இவர் கொலை பண்ணப்பட்டப்போ அந்த போனோட ரிசீவரை யாரு எடுத்து கீழே வச்சிருப்பா அப்படிங்கறதும் இன்னி வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இந்த மாதிரியான பல சந்தேகங்களோட எந்த விதமான ஒரு முன்னேற்றமே இல்லாம இந்த கேஸ் இருந்தனால அந்த பாடியை ஒரு அன்ஐடென்டிஃபை பாடி அப்படின்னு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாடியையும் போலீஸே அடக்கம் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல தான் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஓவனோட இறுதி கிரிகைகள் எல்லாம் உரையா நடக்கணும் அப்படின்னும் அதுக்கு தேவையான பணத்தை தான் அனுப்பியிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த கால யாரு பண்ணா அப்படிங்கறத கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அந்த போன்ல சொன்ன மாதிரியே போலீஸ்க்கு ஒரு பார்சலும் கிடைக்குது. அந்த பார்சல்ல ஓவனோட இறுதி கிரிகைகளுக்கு தேவையான பணமும் ஒரு புக்கையும் அது கூடவே சேர்ந்து ஒரு நோட்டும் இருக்கு. அந்த நோட்ல லவ் யூ ஃபார் எவர் லூசி அப்படின்னு எழுதிருச்சு. இந்த பார்சல யாரு அனுப்புனா அப்படிங்கறத போலீஸ் தேடினப்போ அந்த பார்சலுமே கூட ஒரு ஃபேக்கான அட்ரஸ்ல இருந்தா வந்திருந்திருக்கு. போலீஸ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு கேஸ் இந்த லெட்டர்னால திரும்ப ரீ ஓபன் ஆகுது. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இந்த கொடூரமான கொலையை யாரு பண்ணா அப்படிங்கறதும் அந்த லெட்டர்ல இருந்த லூசிங்கிற கேர்ள் யாரு அப்படிங்கறதும் ஒரு மர்மமானதாக தான் இருக்கு. அதனாலேயே இந்த கேஸ் இன்னைய வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்டரி கேஸா தான் பார்க்கப்படுது.